ஏற்கனவே நான் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது சவுண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். நம்ம டப்பிங் போகும்போது ஒவ்வொரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். போட்டு அதை வச்சு அதை இன்ஸ்பயர் பண்ணி நான் தேவைப்படல ஏன்னா ஒரு சாங் வச்சுருந்தாங்க, ஃபேமிலி சாங்லாம் இவங்க வைக்கலாம் அப்படின்றது ப்ரொடியூசர் எல்லாம் முதல்ல பேசுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கதையை பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட்ல இருந்து வேற ஒரு மூட்ல போனாங்க. சாங் வச்சா வந்து நான் வந்துட்டேன் பாருங்க, நான் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நடிக்கணும்னா அப்படி போயிடலாம், வேற ஒருத்தவங்க பண்ணுவாங்க. பெண்களுக்கான ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக அது பண்ண, இன்னும் அந்த மாதிரி படங்கள் பெண்களுக்காக பண்ணா கண்டிப்பா நான் வந்து பண்ணுவேன். இந்த வாரம் ஒரு படம், அடுத்த வாரம் காரி அப்படின்னு சொல்ற படம் வந்து ரெண்டு பேரும் ப்ரொடக்ஷன் செய்து தான் வந்து டிசைட் பண்ணாங்க சொல்லுங்க. அதை பத்தி அவங்க தான் ப்ரொடியூசர் சொல்லதான் முடியும், சொன்னோம் ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன், பேசி வந்துக்குவாங்க. இப்போ வந்து தெலுங்கு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேற வேற ஹீரோ படம் வரும்போதே அவங்க பேசிக்குவாங்க, பேசிட்டு அவங்க வந்து அதுக்கான ஒரு விஷயம் பண்ணி வந்தோம் நீங்க வாங்க அப்படின்னு. ஸோ இங்கே அவங்க பேசவும் தயாராக இல்லை, ஈகோ தான் இருக்கும், வேற என்ன பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வரேன் நான் போகிறேன்னா அது நமக்கு பாதிக்காது. நான் ஒரு நடிகராக நம்ம சொல்லணும், நான் ஏன் அதை சொல்கிறேன், நானும் ப்ரொடியூசராக இருந்ததுனால எதுவும் பாதிக்கக்கூடாது. அந்த ப்ரொடியூசருக்கு ரெண்டு ப்ரொடியூசருக்கும் ஒன்றும் பாதிக்கக்கூடாது, ரெண்டுமே என்னோட படம். ஸோ பாதிக்கக்கூடாதுன்ற ஒரு இதெல்லாம் சொல்லுவோம், அவங்க விருப்பம். அதுக்கப்புறம் நம்ம ஆனால் வாரிசு படம் பார்ட்ஸ் ரிலீஸ் ஆகி சட்ட போட்டு போட்டுருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்ச்சையும் கிளம்பிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறாங்க? எந்த ஒரு விஷயம்னாலுமே ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம குடிச்சிச்சா கேட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதில் இது குறை அது குறைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு பாட்டு கேட்டீங்களா? எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ரசிச்சேன். அதான் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலாம் ஒரே நேரத்தில், பொங்கலுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதையும் கலந்து கூட ரிலீஸ் ஆகுது, என்ன படத்தை பார்ப்பீங்க? ரெண்டும் தான் பார்ப்போம், இதுதான் ரெண்டுமே பார்ப்போம். இல்லைன்னா ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும், அதையும் அஜித் சாரும் பிடிக்கும், விஜய் சாரும் பிடிக்கும், ரெண்டுமே. ஆனால் என்னென்னா நம்மளை ஒருத்தவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க, வேற யாரும் தெரியாதவங்களை. அப்ப என் வாய்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வேற இடத்துல போட்டோம்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்போ சிலர் என்ன மாதிரி பேச முடியலன்னா அந்த சிரிப்பை வச்சு தான் இது பண்றாங்க. என்ன மாதிரி சிலர் தான் பேசுறாங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் சூப்பரா பேசுவாங்க. டிஎஸ்கே அதெல்லாம் அற்புதமா பேசுவாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ரசிப்பேன், பண்ணிக்கிறாங்க. ஆனால் அப்படியே பேசுவாங்க, அந்த சிரிப்பு இல்லாமல் பண்ணுவான். சிலருக்கு அது வராது அப்படின்போது அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதான் நான் சொல்லிட்டேன், எல்லாருமே சொல்லிட்டாங்க நமோ நாராயணோட சிரிப்பு அவரை நிற்க வச்சு நான் அதே மாதிரி இமிட்டேட் பண்ணேன். இப்போ என்ன இமிட்டேட் பண்றாங்க அதான் நினச்சி, அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சுப்பிரமணியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தலையை அசிச்சுட்டு இது பண்ணுறது வந்து அது என்னோட ஆட்டிடியூடாக இருந்தது, எனக்கே தெரியாது. நான் சொல்லித்தரம்போது அப்படி சொல்லியிருக்கேன், தம்பி ஜெய் அதையே பார்த்து பண்ணனால. திருப்பி நான் சுந்தரபாண்டியன் பண்ணும்போது, சார் நீங்கள் அப்படியே சுப்பிரமணிய ஜெய் மாதிரி பண்ணுறீங்க, அதை அவர் எடுத்து நான் பண்ணாதான் அவர் எடுத்துட்டாருன்ட்டு. இப்போ நான் சொல்ல முடியாது, இப்போ அது ஜெய்யோட ஸ்டைல் ஆயிடுச்சு. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று பண்ணும்போது அவங்க ஸ்டைலாக ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஆனால் நீங்கள் சொல்லி